தமிழ்நாட்டில் ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிதி, முக்கியமாக அபிவிருத்திக்கென்று ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிதி மிக குறைவாக இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, இப்போது அங்கு எடுக்கக்கூடிய அபிவிருத்தி வேலைகள் என்பது கூடுதலாக வீதி வேலைகளாக இருக்கின்றது. அங்கு உண்மையிலே இளைஞர் யுவதிகள் வேலையற்று அவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் மிக குறைவாக மிகவும் கஷ்டமான நிலையிலே வாழ்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே வேலைகள் உற்பத்தி செய்யக்கூடிய விதத்திலே அபிவிருத்தி நடக்கக்கூடிய விதத்திலே முதலீடுகள் செய்யப்பட வேண்டும், வேலைகள் உற்பத்தி செய்யப்பட வேண்டும். அப்போதுதான் அந்த அந்த யுவதிகள் இளைஞர்களுடைய வேலை வாய்ப்பை உருவாக்க முடியும். இந்த வீதிகள் திருத்தத்திலே இருக்கக்கூடிய ஒரு இருக்கின்றதால் ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கின்றது. கோப்பாய் உள்ளூராட்சி சபையிலே ஒரு வீதி, அம்மன் வீதி, அச்சலி கிராமத்திலே போடுவதற்காக அரசு ஆர்டிஏ ஊடாக அரசு ஒரு திட்டத்தை போட்டு அதிலே அடிக்கல் நாட்டப்பட்டது. அந்த யாழ்ப்பாண மாவட்டத்து டிசிபி சேர்மன் அவர்களால் நாட்டப்பட்டிருக்கின்றது. நிச்சயமாக அது ஒரு உள்ளூராட்சி சபை வீதியாக இருக்கின்றபடியால் அந்த உள்ளூராட்சி சபை தலைவரிடம், தலைவர் அங்கே இருப்பவர் நிரோஷ் என்று, அவரிடம் அந்த அனுமதி பெற்றிருக்க வேண்டும் முதல், அல்லது அந்த சபையிலே பெற்றிருக்க வேண்டும். அதை செய்யாமல் அவர்கள் கல் வைத்தது மாத்திரமல்ல, அதற்கு ஒரு பெயர்ப்பலகையும் போட்டபடியால் அந்த தலைவர் அந்த பெயர்ப்பலகையை கலட்டியிருந்தார். அது இன்று ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக அவரை கைது செய்கின்ற நிலைமைக்கு போய் அவர் ஒரு அன்டிசிபேட்டரி பெயில் எடுக்கின்ற நிலைக்கும் சென்றிருக்கின்றது. இது வந்து ஒரு தனிப்பட்ட தலைவருக்கும் மற்ற டிசிபி சேர்மனுக்கும் இடையிலே, அபிவிருத்தி சபை சேவனுக்கும் இடையிலே இருக்கின்ற பிரச்சனை அல்ல. இது உண்மையான பிரச்சனை எப்படி பார்க்கப்பட வேண்டுமென்றால், மத்திய அரசு தன்னுடைய அதிகாரங்கள் ஊடாக அங்கு இருக்கக்கூடிய தங்களுடைய நிர்வாகத்தின் ஒன்றாக ஆர்டிஏ மூலம் உள்ளூராட்சி சபை அலுவல்களிலே தரை வைக்கின்றது. இது ஒரு மிக தவறான செயற்பாடு. இதை நிச்சயமாக கவனத்தில் எடுத்து அதை சீர்திருத்த வேண்டும். ஏனென்றால் இப்படியாக ஒவ்வொரு விடயத்திலும் உங்களுக்கு தெரியும், கடந்த காலத்திலே, கடந்த அரசாங்க காலத்திலே இந்த கம்ரலியா என்ற ஒரு திட்டம் வந்தபோது உள்ளூராட்சி சபைகள் தங்கள் அந்த ரோட்டுக்கள் வேலைகள் நடக்கின்ற போது உள்ளூராட்சி சபைகள் மூலமாக அவர்களுடைய அனுமதி பெற்றுத்தான் அந்த வீதிகள் திருத்தப்பட்டது. ஆகவே இந்த முறையை கட்டாயமாக கடைபிடிக்க வேண்டும். அப்போது இந்த உள்ளூராட்சி சபைகளுடைய அதிகாரங்கள், அந்த அதிகாரங்களுக்குள் மத்திய அரசு தலைவைக்காமல் இருக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கும். இது கௌரவ பிரதமர் அவர்களுடைய கீழே வருகின்றபடியால் இந்த விடயங்களை நாங்கள் கூற வேண்டியிருக்கின்றது. கூறினால்தான் அவர் ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுப்பதற்கு வசதியாக இருக்கும் என்று. 25 வருட காலமாக இந்த புனர்வாழ்வு ரீசெட்டில்மெண்ட், மீள் குடியேற்றம், இந்த அமைச்சு ஒன்று இருந்து கொண்டிருந்தது. அது இப்போது இல்லாமல் செய்யப்பட்டது. அதில் இருக்கக்கூடிய விடயதானங்கள் வேறு ஏதாவது ஒரு அமைச்சுக்கு இருக்கின்றதா என்று நான் இந்த அந்த வர்த்தமானியை பார்த்தேன், அமைச்சர்களுக்கான, அதிலே எங்குமே என்னால் பார்க்க முடியாமல் இருக்கின்றது. ஆகவே இந்த விடயதானங்கள் எல்லாம் இப்போது நான் நினைக்கின்றேன் நிச்சயமாக பிரதம அமைச்சர் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இப்போது மீள் குடியேற்றத்தை பொறுத்த மட்டில் பல குடும்பங்கள் இன்றும் உறவினர்களுடன் அல்லது அகதி முகாங்களில் இருக்கின்றார்கள். அவர்களுடைய இந்த மீள் குடியேற்ற பணி அல்லது புனருத்தான பணி இடையிலே இருக்கின்றது, முழுமையாக முடிவடையவில்லை. இந்த விடயங்களை நிச்சயமாக செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது, அதை பார்ப்பது. அது மாத்திரமல்ல, தமிழ்நாட்டிலே ஏறக்குறைய 90,000 கூட, ஒரு 100,000 அகதி முகாங்களிலே வாழ்கின்றார்கள். நான் அங்கு வீடு எடுத்திருப்பவர்களை கூறவில்லை, அகதி முகாங்களிலே வாழ்கின்றார்கள். அவர்களை ஓரளவுக்கு நன்றாக இந்திய அரசாங்கம் தமிழ்நாட்டிலே நன்றாக பார்த்தாலும் அதிலே பலர் இங்கு வந்து தங்களுடைய சொந்த இடங்களிலே வாழ்வதற்கு விரும்புகிறார்கள். ஆனாலும் இங்கு அவர்களுக்கு தேவையான அந்த மீள் குடியேற்றத்துக்கான வசதிகள் செய்து கொடுக்கப்படாதபடியால் அவர்கள் வருவதற்கு தாங்கி கொண்டிருக்கின்றார்கள். இந்த விடயத்தையும் நிச்சயமாக அரசாங்கம் கவனத்தில் எடுக்க வேண்டும். அதை விடுத்து இன்று அண்மையிலே இந்த புரவி புயலால், சீர் அற்ற காலநிலைகளால் மிகப்பெரிய அளவிலே எங்களுடைய மக்கள், முக்கியமாக கூடுதலாக வடக்கிலே, வடகிழக்கு, வடக்கு மாகாணத்திலும் கிழக்கிலும், சில பகுதிகளில் கிழக்கிலும்
பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்கள் என்று சொல்லப்படக்கூடிய மக்கள் அந்த வீட்டு திட்டம் அதிகார சபை வீடமைப்பு அதிகார சபையுடைய வீட்டு திட்டத்திலே அவர்களுக்கு வீடுகள் கொடுக்கப்பட்டன. அது முழுமையாக முடிப்பதற்கு அந்த பணம் கொடுக்கப்படவில்லை. முழுமையாக முடிப்பதற்கு பணம் கொடுக்கப்படாத காரணத்தினால் பாதியாக அந்த வீடு இருக்கின்றது. சிலர் கடன் வாங்கி தங்களுடைய சில நகைகளை அடவி வைத்து அந்த வீட்டை முடித்திருக்கின்றார்கள். அவர்கள் அதை மீள முடியாமல் கடனிலே தவிக்கின்றார்கள். அடுத்தவர்கள் அறகுறையாக முடித்த வீடுகளிலே தங்கியிருந்த காரணத்தினால் இந்த வெள்ளத்தால் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். பாதிக்கப்பட்ட குடியெழுப்புன்ற நிலைமையை உருவாக்கப்பட்டிருக்கின்றது. இது ஏறக்குறைய 90,000 பேர் இந்த வெள்ளத்தால் புயலால் கரையோரத்திலும் பல கிராமங்களிலும் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஆகவே அவர்களுக்கு அந்த வீட்டு திட்டத்துக்கான மிகுதி பணத்தை கொடுத்து அதை முழுமையாக முடிக்க வேண்டும், அல்லது அவர்களுக்கு வாழ்வதற்கு வழி இல்லாமல் போகப் போகின்றது. அதை நிச்சயமாக அரசாங்கம் கவனத்தில் இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, இந்த வாழைகள் பயிர்கள் அழிவு பெரிய அளவில் நடந்திருக்கின்றது. பார்த்தால் இந்த நீர்வேலி சிறுப்பட்டி சுண்ணாகம் போன்ற பகுதிகளிலே 8 நிமிஷம் பண்ணியிருக்கா. இந்த நிலைமையை நிச்சயமாக பல அழிவுகள் ஏற்பட்டிருக்கின்றது. அதற்கு கம்பன்சேஷன்ஸ் கட்டாயமாக கொடுக்கப்பட வேண்டும். ஏனென்றால் அதை அவர்கள் அதையே நம்பி வாழ்க்கை நடத்துவார்கள். அதை நிச்சயமாக அரசாங்கம் அதை கொடுக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, நீர் வடக்குக்கான நீர் தேவைகள் இந்த 2 மடு. அதனால் முழுமையாக கொடுக்க முடியாவிட்டால் இந்த உப்பு நீரை கடல் நீரை நன்னீராக்கி வழங்குகின்ற திட்டத்தை நிச்சயமாக பிரதம அமைச்சர் அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். அதே போல வாசுதேவ நாணயக்கார் அவர்கள் அமைச்சரவர்களும் அதை செய்ய வேண்டும் என்று அக்கறை காட்டுகின்றார். இதை நீங்கள் எவ்வளவு கெதியாக செய்ய முடியுமோ அவ்வளவு கெதியாக செய்ய வேண்டும். பல இந்த சுகாதார தொழிலாளர்கள் தொண்டல் தொழிலாளர்கள் இவர்கள் பலர் மிக நீண்ட காலமாக வேலை செய்தவர்கள். அவர்கள் நிரந்தரமாக்கப்படாமல் இருக்கின்றார்கள். இதிலே 2004 கௌரவ அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அவர்களுடைய தலையீட்டில் அல்லது அவருடைய முயற்சியால் ஒரு பகுதியினருக்கு நிரந்தரமாக்கப்பட்டது. மிகுதி பகுதியினரையும் நிரந்தரமாக்குவதற்கு கௌரவ அமைச்சர் அவர்கள் முயற்சி எடுத்துக்கின்றார் என்று நான் அறிந்திருக்கின்றேன். ஆகவே அந்த அவருடைய முயற்சிக்கு அரசாங்கம் முழுமையான ஆதரவை கொடுத்து, ஏனென்றால் அவர்கள் ஒரு 15-20 வருடங்களாக எந்தவித வேதனமும் இல்லாமல் வேலை செய்கிறார்கள். நான் நினைக்கின்றேன் அவர்கள் 55 வயதை தாண்டி விடுவார்கள் அவர்களுக்கு அந்த வேலையை கொடுக்காவிட்டால். ஆகவே அவர்களுடைய அந்த வேலையையும் நிச்சயமாக கொடுப்பதற்கு அரசாங்கம் முயற்சி எடுக்க வேண்டும். இந்த வெளிநாட்டுகளிலே பட்டப்படிப்பை படித்துவிட்டு வந்திருக்கக்கூடியவர்கள் இந்த நாட்டிலே 30,000 பேர் இருக்கின்றார்கள். பலருக்கு அவர்கள் எவருக்குமே வேலை கொடுப்பது இல்லை என்று ஒரு அரசாங்கம் ஒரு முடிவில் இருக்கின்றது. அவர்கள் மிகப்பெரிய தொகையான பணத்தை இந்த நாட்டைச் சேர்ந்தவர்கள். ஆகவே அவர்களுக்கு அந்த வேலையை கொடுப்பதற்கான முழு முயற்சியையும் எடுக்க வேண்டும். நேரம் காணாதபடியால் நான் இன்னும் பல விடயங்கள் சொல்ல இருந்தாலும் என்னுடைய பேச்சை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி.